ஹலோ வெல்கம் டு கக்கா பிரியாணி. ஆரோபி பாலா சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் கொண்டுருந்தேன் கையெழுத்துச்சுங்க. ஸோ அதை நான் நிறைய நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதனால வீடியோ நான் வந்து உங்களுக்கு லேட்டாகவே சொல்கிறேன். அதாவது கள்ளிக்குறிச்சியை சேர்ந்த ஒரு பையன், ஓகேங்களா, விஜய் ரசிகன் சொல்லிட்டு ட்விட்டரில் வளம் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு என்ன மன கஷ்டம் தெரியல, அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருங்க. ஸோ அந்த விஷயம் நேற்றுலேருந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. என்ன ஹேஷ்டாக்னா ஆர்ஐபி பாலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எதாவது ட்விட்டர் பக்கம் பார்க்கும்போது தான் அந்த அவரோட ப்ரொஃபைல போய் பார்க்க முடிஞ்சு. ஸோ அவரோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்ட பதிவுலாம் கொஞ்சம் நெஞ்சு ஒறுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம அவரோட ப்ரொஃபைலில் போய் அவரோட எண்ணங்கள் எப்படி இருந்து சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாலா விஜய்ங்கிற தீவிரமான ரசிகர், ஓகேங்களா, அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவரோட ட்விட்டர் பக்கத்துலாம் இருக்கும், ஓகேங்களா. அவரோட ட்விட்டர் பக்கத்தை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலா விஜய் போட்டு மேலே மாஸ்டர்னு போட்டிருக்கோம். அவரோட பேரே பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அவரோட நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமான மனநிலையில் தான் இருந்தது. அவர் நாலு நாளைக்கு முன்னாடி போட்ட ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா மனசே கிடையாது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் அந்த கடவுளுக்கே பிடிக்காது போல, என்ன வாழ்க்கடான்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பொறுக்கணும், யாருக்காக நம்ம வாழணும், அப்பப்போ சந்தோஷத்தை கொடுத்து அந்த கடவுளே வந்து பறிச்சுக்கிறாரு. இதுக்கு மேலே என்னால் முடியாதடா சாமி, நான் மொத்தமாக போயிடுறேன், அப்பாவது எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே நாலு நாளைக்கு முன்னாடியே கண்ணில் இருந்து தண்ணி அதுவாக வருது, உள்ளே எவ்வளோ வலி இருக்குன்னு இப்போ அப்போ தான் எனக்கே புரியுது, கடைசியில் நானும் இப்படி புலம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அவரோட மனநிலையை சொல்கிறாரு, ஆனால் அவருக்கு உள்ளே இருக்கிற என்ன பிரச்சனையும் வெளிப்படையாக சொல்லலை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ வலியை தான் தாங்குவான், என் வாழ்க்கை ஃபுல்லாக இழப்புகள் மட்டும்தான் இருக்குது, ஒவ்வொரு தடவையும் அந்த வலியோட ஓவர் கம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு வரேன், ஆனால் இப்போ எனக்கு சந்தோஷமே கிடையாது, அந்த கடவுளே நினச்சிட்டாரு போல இருக்கு. நான் இல்லைன்னா யாராவது ஃபீல் பண்ணுவீங்களா, அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணது எனக்கு தெரியாமலே போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அப்பயே வந்து யாராவது நண்பர்கள் யாராவது அவரை பார்த்து அவர்கிட்ட பேசி அவரோட மனநிலையை வந்து திருப்தி பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு, யாருமே கண்டுக்கல. இப்போ நடந்த அவர் தற்கொலை சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அவரோட ப்ரொஃபைலே வாட்ச் பண்ணிட்டு அவர் போட்ட ட்விட்டர்லாம் ரீட்வீட் பண்ணிட்டு வராங்க. இங்கே ஒருத்தருக்காவது என்னை பிடிக்குமான வரை கேட்டிருக்காருங்க. இதை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா அவர் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு அவர் வந்து பதில் கேட்குறாருன்னா வாழ்க்கையில் இவர் என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பார் நீங்களே பாருங்களேன். அதுவும் வேலை இன்னொரு திருட்டு ஒன்று போட்டிருக்காருங்க, இந்த ஐடி யாருக்காவது வேணுமா, உங்கள் பேர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்போயாவது உங்கள் நண்பர்கள் யாராவது நீங்கள் புரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன், அவரோட நண்பர்கள் யாராவது புரிஞ்சிருக்கலாம், ஆனால் அப்போ யாரும் கண்ணுக்காமல் விட்டுக்கிறாங்க பழகுது. அதுக்கப்புறம் இன்னொரு திட்டு ஒன்று போட்டிருக்காரு, அதில் என்ன போட்டிருக்காருன்னா என்னையும் மதித்து இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப நிறைய மாம்ஸ் நண்பர்கள் கிடைச்சாங்க, இங்கே கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தேன், அது போதும், எப்பவுமே என்னோட லவ் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும், எல்லோருமே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு போட்டிருக்காருங்க. ஆனால் கடைசியாக போட்ட ஒரு திட்டு தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது என்னன்னா தலைவன் படம் பார்க்காமலே போகிறேன் தலைவனையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் விஜய் லவ் யூ தலைவா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஆஸ்ட்ரோ கூட அவரோட லைஃப்பை முடிச்சிருக்காருங்க. கிட்டத்தட்ட நேற்று 6 மணிக்கு வாயிலாக வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா செய்திகளை வந்து வெறும் உலாவச்சு யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த நண்பர் உயிரிழந்த பிறகு என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ட்விட்டரில் ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சுங்க. அது என்ன ட்ரெண்டுன்னா ஆர்ஐபி பாலான்னு சொல்லிட்டு, அந்த ஆர்ஐபி பாலா அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மீரா மீது நல்லா பப்ளிசிட்டி பார்த்துருக்காங்க, ஓகேங்களா, அதாவது எதிர்மறையான விமர்சனம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம ஆர்ஐபி பாலா அந்த ஹேஷ்டாக்கை கிளிக் பண்ணி பண்ணலாம் வாங்க. ஆர்ஐபி பாலா அது ஹேஷ்டாக் கிளிக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் ரங்கசாமி யூடியூப்பர், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தமிழ் டாக்கீஸா தமிழ் சினிமா ரிவ்யூ, தமிழ் சினிமா ரிவ்யூ சொல்லிட்டு யூடியூப்பர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்ச உருக்கிற மாதிரி ஒன்று பேசியிருக்காருங்க. அவரோட சில வார்த்தைகளை மட்டும் கேட்கலாம். இதுதான் ஒரு மிகப்பெரிய கொடுமையா இருக்குது, இனிமேலும் இப்படி யாராவது ஒரு கதைனா அது ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போயிடாதீங்க, எல்லாமே ஈஸியா போயிடுச்சு ஆன்லைன்ல. ஸோ தயவு செய்து இந்த வாழ்க்கை விட்டு வெளியில வந்து நெஜ கான்டாக்ட்ஸை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். பாலா உடைய ஆத்மா சாந்தி அடையட்டும், பாவம்
பையன் அறியாமையில பண்ண ஒரு விஷயம் என்னன்னு தெரியலப்பா. அவன் குடும்பத்துக்கெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா கடவுள் வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்து இந்த குடும்பத்தை வந்து மீட்டு வெளியே கொண்டு வரணும். விஜய் ஃபேன்ஸ் ஆகிய நீங்க, யார் ஃபேன்ஸ் ஆகிய நான் இருந்தாலும் சரிங்க, நான் வந்து என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். அந்த குடும்பத்துக்கு துணை நிக்கிறதுக்கு அவங்க நம்பர்ஸ் வாங்கி பேசுங்க, இப்பயாவது அட்லீஸ்ட் பேசுங்க. இன்னில இருந்தாவது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆரம்பிக்கட்டும். தேங்க்யூ. இந்த ஆர்பி ஹேஷ்டாக்ல கூட அஜித் நண்பர்கள் கூட சரிங்க, அந்த தீவிர விஜய் பக்தன் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லாம் போட்டிருந்தாங்க இரங்கல், அதாவது இரங்கல் சொல்றதுக்காக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கிரீன்ஷாட்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. அதில் இறந்து போன அந்த நண்பர் வந்து இன்னொரு நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, ப்ரோ நான் செத்து தான் எனக்கு ஹேஷ்டாக்லாம் போட்டு ட்ரெண்டிங் பண்ணுவீங்களா அன்னைக்கு சொன்னீங்கல்ல, இப்போல்லாம் ரெடியாக இருக்கான்னு கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு எதிர்ப்புற இருக்கிற அந்த நண்பராச்சும் கொஞ்சம் யோசிச்சு சுதாரிச்சுட்டு அவர்கிட்ட பேசி அவரோட மைண்டை வந்து மாற்றிருக்கலாங்க. ஸோ இதெல்லாம் நடக்க முடியது கூட ஒரு வகையில் நம்ம தப்பை தான் சொல்லலாம். இதே ஆர்ஐபி பாலா ஹேஷ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் 34 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலாக்கிட்ட பேசியிருக்காரு போல, ஓகேங்களா. அதாவது என்னோட லாஸ்ட்டு கன்வர்சேஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ அவர் எல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் காண்டிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. அவர் வந்து அவரோட பாலாவோட பர்த்டேக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இந்த மணிவண்ணங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேவான்னு கேட்டிருக்காரு. ஆமா ப்ரோன்னு சொல்லும்போது நீ ரொம்ப ஹாப்பியாக லாங் லைஃபாக நல்லா இருடா அப்படின்னு சொல்லிட்டு யுவர் ட்ரீம் கம்மிங் சூன் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ இதை வந்து அவர் இந்த ஆர்ஐபிஎஸ் டாக்கில் போட்டு அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது மனசே கஷ்டமாக இருக்குங்க. ஒரு இந்த ஆர்ஐபி பாலா இங்கே ஒரு ஹேஷ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் ஒன்று பார்க்க முடிஞ்சிட்டுங்க. ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் சொன்னால் இருக்கிற உள்ள அர்த்தம் அதனால தான் வந்து பாலா இறந்து போயிருக்கலாம் சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங் வருது. அந்த டெம்ப்ளேட் என்னன்னா இதுதாங்க. இதில் வந்து விஜய் சார் வந்து அந்த என்ன சொல்கிறது தலிவா படத்தில் ஒரு சீன் நினைக்கிறேன், ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலாச்சும் ஒருத்தனை பார்க்குறப்ப நீ எங்கே வேலை பார்க்குற, எவ்வளோ சம்பாதிக்கிற, லைஃப்பில் எப்போ செட்டில் ஆக போகிற, இப்படியெல்லாம் மயிர் மாதிரி கேட்குறத விட்டுட்டு முதல்ல நீ சந்தோஷமாக இருக்கியா, ஓ ஹெல்த்லாம் நல்லா இருக்கா, எதனாச்சும் மனசு விட்டு பேசு, இந்த மாதிரி கேட்க பழகிட்டே வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருப்பை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்குங்க. இந்த பாலா நண்பர் வந்து தற்கொலை செய்து கொண்ட அந்த அந்த விஷயத்தை கேட்டு நடிகர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்துக்கு வந்து கால் பண்ணிட்டு இரங்கலை தெரிவித்திருக்காருங்க. இது ரொம்ப ஒரு பெருந்தனமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற சில விஷயங்கள்லாம் வந்து உங்ககிட்ட நான் சொல்லலாம்னு ஆசைப்பட்றேங்க, ஓகேங்களா. ஒரு நடிகன் அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களாக கும்பிட்றாங்க, ஓகேங்களா. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நேரம் டைம் பாஸ் தான். ஸோ அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அவங்க வந்து நடிகர் பண்ணுறது அந்த விஷயங்கள் அந்த ஆக்டிங்கெல்லாம் பார்த்து சில பேர் அடிமையாகிடுறாங்க. ஸோ வந்து அதே மாதிரி ட்விட்டரு அதே மாதிரி ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு தனி ஒரு உலகம், ஓகேங்களா. அதெல்லாம் விட்டு நீங்கள் வெளியே வந்தாங்களே வந்துச்சிங்களேன் ஆல்ரெடி நீங்கள் சாதித்த மாதிரி தான். ஸோ ட்விட்டரில் பழகிறது, ஃபேஸ்புக்கில் பழகிறது, இன்ஸ்டாகிராமில் பழகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பாஸ்க்கு மட்டும்தான், ஓகேங்களா. அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் உங்களோட நேரத்தை செலவழிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டியாக தான் தெரியும், தவிர பெரிய பிரச்சனையாக தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ஓகேங்களா. ஸோ அந்த பாலாவோட அவரோட ஃபீலிங்கை உங்கள் கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு மன திருப்தி நினைக்கிறேன். ஸோ எப்போ மூலமாக காக்க பேசுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் சி யூ தட்டம், பாய் பாய்.